செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சுதந்திர தினத்தன்று சென்னை வளசரவாக்கத்தில் கழிவுநீர் கால்வாயில் தொப்புள் கொடியுடன் கண்டெடுக்கப்பட்ட ஆண் குழந்தை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளது. இதுகுறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதை பிறந்த நேரத்திலேயே உணர்ந்தது இந்த குழந்தை சுதந்திரம்தான். ஆகஸ்ட் 15 கண்டெடுக்கப்பட்டதால் இவனுக்கு சுதந்திரம் என பெயரிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 இந்த பூவுலகை காண வேண்டும் என்ற வேட்கையில் கால்வாயிலிருந்து அவன் இட்ட கூக்குரல்தான் அவனை உயிரோடு மீட்டிருக்கிறது. சென்னை வளசரவாக்கத்தில் மீட்கப்பட்ட சுதந்திரம் 10 எழும்பூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பராமரிப்பிலும் மருத்துவர்கள் கண்காணிப்பிலும் இருந்து வருகிறான். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது 1900 கிலோகிராம் எடையிருந்த சுதந்திரம் 100 கிராம் எடை அதிகரித்து தற்போது 2 கிலோவாக உள்ளார். குழந்தை பிறந்து சில மணி நேரம் கழிவு நீரில் இருந்ததால் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தது. மருத்துவர்கள் அதனை கண்டறிந்து மருந்து கொடுத்ததை அடுத்து தொற்று நோய் குணமாகி சுதந்திரம் நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி பல குழந்தைகள் கண்டெடுக்கப்பட்டு இங்கே அரசு குழந்தை நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பராமரிப்புக்காக வருது. ஸோ இப்போ இந்த குழந்தை இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 10 ஆகுது, 15th. ஆமாம், 10 ஆகுது. குழந்தையோட நிலைமை இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபுல்லாக நாங்கள் பால் வாய் வழியாக கொடுத்துட்ருக்கோம். குழந்தை நல்லா எடுத்துக்கிறது, எடையும் கூடியிருக்கு. கொஞ்சம் கிருமி ரத்தத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிருமிக்கான மருந்துகள் ஆன்டிபயாட்டிக்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆத்திச்சூடி அன்பு சுவர் என்ற தொண்டு அமைப்பின் மூலம் வழங்கப்படும் ஆடைகள் குழந்தைக்கு அணிவிக்கப்படுகின்றன. மருத்துவமனையில் உள்ள தாய்ப்பால் வங்கியிலிருந்து சுதந்திரத்திற்கு தினமும் செவிலியர்கள் பால் கொடுக்கின்றனர். மில்க் பேங்கில் இருக்கிற பால் தான் கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற அம்மாங்க இப்போ அவுட் பான்ஸ் தான் எங்களுக்கு அட்மிஷனாக வரும், இங்கே இன்பான் கிடையாது. ஸோ அந்த மதர்ஸ் கொடுக்குற பாலை தான் நாங்கள் வந்து சுத்தப்படுத்தி பாப்பாக்கு கொடுக்குறோம். இதே மாதிரி வெளியும் நிறைய மதர்ஸ்க்கு வந்து செக்ரிஷன்ஸ் நிறைய இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து இங்கே சுத்தப்படுத்தி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே மில்க் பேங்க் இது மூலயமா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல, இங்கே ஒரு மில்க் பேங்க் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மில்க்கு தானமாக கொடுத்தோம்னா இந்த மாதிரி அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சுதந்திரத்தை காப்பாற்றியவரே தத்தெடுத்து கொள்ள தயாராக இருந்தாலும் மத்திய தத்தெடுப்பு ஒழுங்குமுறை விதிகள் படியே தத்து கொடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என கனவு காண சுதந்திரத்திற்கு பெற்றோர்கள் இல்லை என்றாலும் அக்குழந்தை ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை நாம் உறுதி செய்வோம் என்ற நம்பிக்கை சமூகத்தில் எழுந்துள்ளது.